பயணிகள் கவனிக்க, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இன்னும் 10 நிமிடத்தில் இங்கு வந்து சேரும். பயணிகள் மீண்டும் கவனிக்க, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இன்னும் 10 நிமிடத்தில் இங்கு வந்து சேரும். பயணிகள் மீண்டும் மீண்டும் கவனிக்கோ. நானும் காலையில இருந்து பார்த்துட்டே இருக்கேன், அரை மணி நேரத்துல வந்துரும், 5 நிமிஷத்துல வந்துரும் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் ரயில் வந்த பாடல, எப்ப உடனே கரெக்டா சொல்லு, இல்ல கோரோட கிடைச்சிருவேன். முடியாது, ஏன்னா நான் ஏற்கனவே டை கிட்டி இருக்கேன். எங்கிட்ட காட்டுறேன், ரயில் வரும்போது அவர் கால முடியாது. அவன் கேட்டு என்ன தப்பு? என் பொண்ணு பாத்தியா, இன்னைக்கு காலையெல்லாம் முகூர்த்தம், மாப்பிள்ள இந்த ரயிலும் வர்றாரு, ரயில் ஒழுங்கா வராதனால கல்யாணமே நின்று போச்சு. உங்களை சொல்லி குத்தம் இல்ல, நான் நேத்தே டிரான்ஸ்பர் ஆகி மெட்ராஸ் போக போல. ஏன் ட்ரெயின் லேட்டு? அது இன்னைக்கு தான் போட முதல்ல இங்க வச்சுக்கலாமா இல்ல கிராமத்துல வச்சுக்கலாமா? எங்க வேணாலும் வச்சுக்கலாம், காரியம் முடிஞ்சு போச்சு. வாங்க அது போட்டு. இது என்ன இவ்வளவு ஆம்பளை மாதிரி டிரெஸ், ஆமா பட்டத்து போய் படிச்சுட்டு வரேன், ஒரு நல்ல பட்டிச்சல வாங்கி கட்டி வரக்கூடாதா? அது சரி, எவன் சச்சத்து இவ்வளவு டைட்டா? மருத, இந்த பேண்டோட அருமை உனக்கு தெரியாது, இது 300 ரூபாய். என்னது 300 ரூபாயா? சரி சரி, நீ கிளம்புமா. என்ன இவ்வளவு சத்தம்? ஒண்ணு இல்லையா? இல்லையே, ஏதோ கிழிஞ்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சே. ஐய் சொல்லு. பேண்ட் கிழிஞ்சு போச்சுயா? ஆஹா, இதுதான் 300 ரூபாய் லட்சமா? இந்த பார்க்குள்ள பொண்ணுங்க கட்ட வேண்டியது கட்டணும், இல்லனா இப்படிதான். சரி வா. ஏண்டா பெரிய கற்பனா, பொண்ணு சாயிர நேரம் ஆச்சு, இன்னும் பேத்தி வர காணவே, லெட்ரா சேர்ந்து பொடிஞ்சனே வந்தா கூட இன்னும் சேர்ந்து இருக்கலாமே. மகராசியா வருவாத்தா, பொறுமையா இரு. அம்பலார பொண்ணு என்ன படிப்பு படிச்சுட்டு வருது? பிகாம். நான் படிப்பை கேட்டேன், நானும் அதைத்தான் சொல்றேன், பிகாம். புரியலையே? உனக்கு புரியாது, பிகாம்னா 15வது. அப்படி சொல்லுங்க, அதை விட்டுட்டு பிகாம் வெத்தலை காம்புன்னு சொல்லிட்டு போல காம்பு மூடி சும்மாறியா? ஆ, பொண்ணு வருது. என்ன அம்பலார, பொண்ணு வருதுன்னு சொன்னீங்க, பையன்ல வந்து இறங்குறான். வண்டி எட்டு ஓரமா கட்டிட்டு பொட்டி எட்டு உள்ள போடா. ஆமா, உள்ள போய் துணியெல்லாம் மாத்திக்கப்போ. ஊர்லயே பெரிய படிப்பு நம்ம பொண்ணுதான் படிச்சிருக்கு, ஊருக்கண்ணே பட்டிருக்கோம். கண்ணு உரப்பாரு கண்ணு பாவி கண்ணு பரப்பா கண்ணு எல்லாம் தொலைஞ்சு போக. இப்படி கையில இப்படி உனக்கு சேர்த்து சுத்தி கடி. இவ்வளவு அழகான பொண்ணை பெத்திருக்கிறிய, ஊரா இருக்கண்ணு ஊமையிலையும் பட்டிருக்கோம். அக்கா, எனக்கு ரொம்ப நாள ஒரு சந்தேகம். என்னடா, நீங்களும் கருப்பு ஐயாவும் கருப்பு, இது மட்டும் எப்படி சோப்பா இருக்கு? நினைச்சிட்டியே நினைச்சிட்டியே. ஏண்டா பாக்கியம் கிட்ட வேட்டியாச்சே, அத கொஞ்சம் என்கிட்ட குடுத்திருந்தா நான் கொஞ்சம் கட்டிட்டு குடுத்திருப்பனே. அட அறிவு கட்ட அமாவாசை, நம்ம மேல பொட்டைக்கு நிழல்படாத தப்பு, அதுலயே கட்ட வச்சு கட்டுறது அதோட தப்பு. உனக்கு தப்பா இருக்கலாம், எனக்கு அப்படி இல்ல. நீ மாட்டு வண்டி ஓட்டதான் லாய்க்கு, உன் கூட பழகினதுக்கு என் புத்தி அந்த சோப்பாலேயே அடிச்சுக்கணும். அப்படியே அடிச்சுக்க, நாளையோட சுத்தமாகும். பல்பொடி மாசம் ஒரு தரம் விளக்கு, 1 ரூபாய் கொடு.
அப்படி அங்க வச்சிரு. அடுத்து அனு உனக்கு பண்ணது குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. உச்சந்தலையில உளி வச்சு அடிச்ச மாதிரி இருக்க? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இவ்வளவும் எனக்கு இருக்கு, இத ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும். கருங்கல்லு வேறு ஒரு 2 கிலோ, கருவாட்டு ரத்தம் 1.5 படி, கொசு மூத்திர 1.75 படி, இந்த மூளையும் கொண்டு வா, உன் வியாதியை சரி பண்றேன். சரிங்க. சரிங்களா? அப்ப சரிங்க. ஏய் தென்ன, இவங்க 2 ரூபா வாங்க. அடுத்து வைத்தியரையா, நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலமாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட்டு? இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம்? இல்லீங்களே. காந்தி பிஸ்கி? இல்லீங்க. கும்பல கும்பல வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்கிறான், நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு 35 வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா. எந்தரா எந்தரா, இனிமே நின்ன நானே உன்னை விஷம் வச்சு கொண்டுடுவேன். ஒண்ணுமே இல்லீங்க. உடம்புல 4 எலும்புதான் இருக்குது, பாத்து போ, நாய் கண்டா விடாது. போகியா? போய் நாளைக்கு வாங்கயா, உண்டையெல்லாம் வலிக்குது. என் மொழி தேவை, குடிக்க தண்ணி கொண்டு வா. என்ன மச்சான், குடிக்க தண்ணி கேட்டா கொடுபோடு வந்திருக்கிற? இப்பதான் குளத்துக்கே போறேன். பரவாயில்ல, நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஊரு கெட்டு கிடக்குது, ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்கிறது இல்ல. ஆத்தங்கரை குளத்தங்கரைன்னு அங்கங்க சுத்தி எடுத்துறாருங்க. சீக்கிரம் வந்துரு, மச்சல அரைக்கணும். ஐயோ ஐயோ, இந்த பாரியா, பச்சை எல்லாம் பறிச்சு கொட்ட அரைக்கிறதெல்லாம் நம்மோட வச்சுக்க. இதுல என் தங்கச்சி எழுக்காத. கால காலத்துல நல்ல மாப்பிள்ள பார்த்து அவளை கட்டி வச்சிரு. நல்ல மாப்பிள்ள எங்க இருக்கான்? 4 பக்கம் கடையை திறந்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் அவர்களே பார்த்து புடிச்சுக்க வேண்டியதா? நீ என்ன புடிச்சுக்கல? வயிற்று வலின்னு வந்த, பைத்தியரை புடிச்சிட்ட. அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது வலின்னு போய் அவனையாவது புடிச்சுக்க சொல்லு. நான் அப்படியே குளத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எங்க இந்த தென்னையை காணும்? அடிய அங்கேயே ஊதிட்டு இருக்காத, இங்க 2 ஊத்து. இந்த பாரு, கொஞ்சமா தின்னு. இப்பவே சரியில்லை, இப்ப தின்னுகிட்டே போனா வீங்கி வெடிச்சு போயிருக்க. 1 தோசை 1.5 மணி நேரமா திங்கறியே, சீக்கிரமா தின்னு. ஏமா, உன் சேலை ஒரே வேப்பண்ண நாத்தம், வேற சேலை கட்டிக்க கூடாதா? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பா எடுத்து கொடுத்த முதல் சேலை இதாண்டி. இவ அழகுக்கு இது போறாதாக்கம். இத கேளு புள்ள, இவள பொண்ணு பார்க்க ஊருக்கு போயிருந்த. இவங்க ஆத்தா பச்சை சேலையோட வந்து நின்னா. சரி, பொண்ண பாக்கணும், வர சொல்லுங்கன்னு சொன்ன. 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் அதே பச்சை சேலையோட இவ வந்து நிக்கிறா. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், இவங்க 2 பேருக்கும் ஒரே பச்சை சேலைன்னு. இவ பேசுறா பேச்சு. இவங்க செம்பு கதை எங்களுக்கு தெரியாதாக்கும். பாக்கியம் கேரடி கதைய, இவங்க அப்பனும் இவரும் எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. எங்க ஆத்தா ஏதோ மரியாதைக்காக இந்த செம்பு தாண்டி இதுல மோர் கொடுத்துச்சு. இவங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தா செம்பை காணோம், தூக்கிட்டு போயிட்டாங்க. இவங்க பேசுறாங்க எங்க சேலைய பத்தி. சரிதான், போங்க. அது ஒண்ணு இல்லம்மா, பின்னால நம்ம வீட்டுக்கு வரப்போற சீதனம் தானேன்னு முன்னாலேயே எடுத்துட்டு வந்துட்டேன். வண்டி வைக்க வக்கல்ல அது. அப்புறம் ஏதாச்சும் எக்கச்சக்கமா வாயில வந்துரும், பேசிவிடுதாமா? ஏண்டி இது என்னடி துணியா இருக்க? துணி தெருக்கூத்துல பப்பன் போட்டிருக்க மாதிரி. முதல்ல இவளுக்கு மதுரை தமிழ்ல 5-6 பாவட தாவணி எடுத்து கொடுத்து விடு. சொல்ல மறந்துட்டேனே, இந்த கருப்பம் இல்ல, உன் பஞ்சாயத்து வர சொன்னா சாப்பிட்டு போய் என்னதுன்னு கேட்டு வந்துருப்போ. போடி, நீ வேணாம், உன் தோசை வேணாம். என்ன ரொம்ப கோச்சுக்கிறீங்க? சாப்பிடு, நாளைக்கு அழைச்சிட்டு தரேன், சாப்பிடு. சாப்பிடு. பரம்பரை புத்தி போகுதா பாரு. காலையில வயலுக்கு போன இவ்வளவுதான் அறுத்துட்டு வந்தியா? கேப்பபுல்ல, இத்த நோடு ரேடி அப்படியே தூக்க முடியாம இடுப்புல சொறி வச்சிருக்க. நீ பேசுறியா? குனிஞ்சி நிமிந்து தூக்கி சம்பந்தம் தான் தெரியும். என்ன பெருசா தூக்க முடியாம தூக்கிட்ட? இத பச்சை புள்ள கூட தான் தூக்கும். எங்க நீ தூக்க பாக்கலாம். குடியா, எங்க போனோம்? வீடுக்கு. கொஞ்சம் இருபுல அந்த கண்ணாடி கழட்டு. எங்கேயாவது ஒளி தெரியாம குழியில விழுந்துட போற. போ, இது கூட நல்லதா இருக்கு. ஐயோ என்னையா? ஒண்ணு இல்ல பிள்ள. ஐயோ ஏண்டா ஐயனா, இப்ப என்னதான்டா சொல்றேன்? ஐயா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மாடு, ஏற்கனவே மாட்டு கொம்பரைஞ்சிருக்கு. இதை வச்சுதான் நான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தேன். இந்த முத்துச்சாமி பாய கல்ல விட்டு எரிஞ்சு காலை உடிச்சிட்டானுங்க. ஐயா, நீங்க தான் வழி சொல்லணும். ஏ முத்துச்சாமி, நீ ஏன்டா அவன் மாட்டு காலை ஒடிச்ச? என்னங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி, உன் மூஞ்சிக்கு 4-5 கிடைக்கும். விஷயத்த சொல்லுடா. என் பொண்டாட்டி தண்ணிக்கு போயிட்டு வரும்போது இவ மாடு விரட்டினதுனால இவ மிரண்டு ஓடி போய் கீழே விழுந்து கர்ப்பம் கலைஞ்சு போச்சுங்க. இதுக்கு நீ வேற நியாயம் சொல்லணும்.
கர்ப்பம் கலைஞ்சா என்னடா இன்னொரு பெத்திட்டா போகுது எப்படியும் பிள்ளை பிறக்கங்கிற நம்பிக்கையில அவசரப்பட்டு நான் ஆபரேஷன் பண்ணிட்டேனுங்க கால் ஒடிஞ்ச மாட்டுக்கு வழிய சொல்லுங்கன்னு இவன் கேக்குறான் கர்ப்பம் கலைஞ்சு போன பொண்டாட்டிக்கு வழிய சொல்லுங்கன்னு இவன் கேக்குறான் ஏன் மணியக்காரர இது ரொம்ப சிக்கலா இருக்கும் போல இருக்க அத நம்ம கிட்ட விடுங்க நான் பாத்துக்கிறேன் ஏன் முத்துசாமி ஐயா அவன் மாட்டை நீ வீட்டுக்கு ஓட்டிட்டு போ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது நல்ல மாடா கொடுக்க வேண்டியது ஓம் பொறுப்பு சரிங்க ஏல ஐயனா அவன் பொண்டாட்டிய நீ வீட்டுக்கு ஓட்டிட்டு போ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது கர்ப்பமா அனுப்ப வேண்டியது ஓம் பொறுப்பு நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் எனக்கு தெரிஞ்சத சொன்ன அம்பலார இந்த பஞ்சாயத்துக்கு மணியார் அவசியமா அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவான் இங்க பாரியா நீ நூறு ரூபா கோயிலுக்கு கட்டுருங்க பஞ்சாயத்துல அத்துமீறி பேசுறதுக்கு உனக்கு 50 ரூபா அபராதம் இது பஞ்சாயத்து ஏயா அஞ்சாவது படிச்ச உன் பொண்ணுக்கு ஹைஸ்கூல் வாத்தியார மாப்பிளையா பாத்துருக்க 15வது படிச்ச என் பொண்ணுக்கு எந்த அளவுக்கு நான் மாப்பிள்ள பாக்கணும் என் அந்தஸ்துக்கோ ஆஸ்திக்கோ ஏத்த மாப்பிள்ள என்னைக்கு கிடைக்கிறானோ அன்னைக்கு தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பாரு காலம் கொஞ்சம் உண்டாவே படா உன் பின்னாடி யாராவது நின்னு இருப்பாங்க எதிர்கட்சி தலைவர்கள் வருகை வணக்கம் அம்பலாரே வணக்கம் வணக்கம் வாங்க நீங்க வாங்க உட்காருங்க அம்பலார இத கொஞ்சம் பின்னி வைக்க கூடாதா அதுக்காகத்தான் வெளியெடுத்து போட்டிருக்கு உட்காரவங்க பார்த்து உட்காரணும் நம்ம வீடுதானே பின்னிடுவோம் வந்த விஷயத்த சொல்லுங்க எங்க நாங்க எந்த விஷயத்துக்கு வந்திருக்கோம் சொல்லுங்க பாப்போம் பாருங்க இவர் முகத்துல மாப்பிள்ளைகளும் வந்திருக்கு உங்க முகத்துல மாமா கலாம் வந்திருக்கு மாமனார் கலை பொண்ணு கொடுக்க போற மாமனார் கலாம் வந்திருக்கு சரி தானீங்களா உட்காரு என்னடா சம்பந்தா சம்பந்தம் இல்லாம பேசுற சம்பந்தம் பேசத்தான் வந்திருக்கோம் எல்லாம் உங்க பொண்ணு கல்யாண விஷயமா தா ஆமா ஆமா அதுவும் இப்பதானே படிச்சு முடிச்சிருக்கு கல்யாணத்தையும் முடிச்சிட வேண்டியதுதான் பெரிய சாக்லேட்டிச்சு சீ துணியடா என்னடா எனக்கு என்னவோ தெரியலண்ணே வர வர இப்ப சொல்லு ஞாபக சக்தி கம்மியா இருக்குண்ணே அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவே ஆள போற அப்படியே இருக்கிறதா உனக்கு நல்லது உலகத்துக்கு நல்லது தென்மொழி சாப்பிட்டு போறியா அம்மாவா சார் சாப்பிட்டியா ஏன் சட்ட போடல ஓ நாளைக்கு குளத்துக்கு வா ஏய் உள்ள போ ஓ இங்க எல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும் ஏ தென்ன அந்த கருங்குடங்க ரத்த தேடு எதுக்குல அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா தென்ன எடுறாத வாயத்துலடா விஷம்ண்ணே விஷமா என்ன இதுக்குதான் பாட்டிலுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது அப்படி போய் படு என்ன அவனை மடியில வச்சுக்க வாயத்துலடா கடிச்சுக்க அமுதுதான அஞ்சு குரங்க ரத்தத்தை உனக்கே கொடுத்தாச்சு பரவாயில்ல அதையும் கொடுங்க முக்கியமா விசுரா என்ன சின்ன பண்ண நீங்க நாட்டு வைத்தியரா மாட்டு வைத்தியரா எருவு மாட்டு எல்லாம் வாசல கட்டி போட்டிருக்கீங்க வந்து பார்த்து பேசு ஏதோ சொத்து பத்திரம் சும்மா விடுறேன் அது போட்டு சின்ன பண்ண நீங்க என்ன விஷயமா வந்தீங்க ஒண்ணுமில்ல வல்லாறு லேகியம் தர நீங்களே அதை வாங்கிட்டு போலாம்னு வந்தேன் பக்கனே அரைச்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு இல்லாத லேகியமா வாங்கிட்டு போங்க என்ன மச்சான் வாமா
சின்ன பண்ணையார கவனிச்சுக்க, காபியும் போட்டு கொடு, காசு சாப்பிட்டு போங்க. நான் சாப்பிடுறேன். புடுறா, ஏமா வாங்க.